ஹாய் வெல்கம் யூ ஆல் பிஸ்னஸ் லாஸ் இன்ட்ரொடக்ஷன் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் பிஸ்னஸ் லாஸ் லெட் எஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் பிஸ்னஸ் லாஸ் பிஸ்னஸ் என்றால் வணிகம் லாஸ் என்றால் சட்டங்கள் பிஸ்னஸ் லா கவர்ன்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் காமர்ஸ் ஸோ பிஸ்னஸ் லா தான் உலகத்தில் இருக்க அனைத்து வர்த்தகங்களையும் நிர்வகிக்கிறது காமர்ஸ் வர்த்தகம் We call all these rules as business law or commercial law. So, we call the rules business law. So, the another name of business law is called commercial law or corporate law. The business law governs all dealings of businesses and the conduct of people associated with such businesses. Panigam மற்றும் அதை சார்ந்த மக்களின் நடத்தையையும் பிஸ்னஸ்லா தான் நிர்வகிக்கிறது கான்ட்ராக்ட் அக்கார்டிங் டு செக்ஷன் டூ ஹெச் எ கான்ட்ராக்ட் இஸ் அன் அக்ரிமெண்ட் என்ஃபோர்சிபிள் பை லா இட் இஸ் கிளியர் ஃப்ரம் திஸ் டெஃபினிஷன் தட் எ கான்ட்ராக்ட் மஸ்ட் ஃபுல்ஃபில் டூ கண்டிஷன்ஸ் செக்ஷன் டூ ஹெச் பிரகாரம் ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்டாக மாறுகிறது அதற்கு கான்ட்ராக்ட் இ ரெண்டு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும் ஒன்று வந்து மஸ் பி அண்ட் அக்ரிமெண்ட் ஒவ்வொரு கான்ட்ராக்டும் அக்ரிமெண்ட்டாக இருக்க வேண்டும் அந்த அக்ரிமெண்ட் கண்டிப்பாக என்ஃபோர்சபிள் இன் அ கோர்ட் ஆஃப் லா அதாவது நீதிமன்றம் மூலம் அமல்படுத்தப்பட்ட சட்டமாக இருக்க வேண்டும் என்ஃபோர்சபிள் அமல்படுத்தப்பட்டது கோர்ட் நீதிமன்றம் ஸோ கோர்ட்டு மூலமாக அமல்படுத்த சட்டமாக இருக்க வேண்டும் ஸோ ரெண்டு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்னா தென் வீ கேன் கால் இட் அஸ் எ கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் செக்ஷன் டூ இ டிஃபைன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் ஹேஸ் எவ்ரி ப்ராமஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸஸ் ஃபார்மிங் த கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர் ஸோ செக்ஷன் டூ இ பிரகாரம் ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டும் நம்ம ப்ராமிஸ்ன்னு சொல்கிறோம் வாட் இஸ் ப்ராமிஸ் வாக்குறுதிகள் ஸோ அந்த வாக்குறுதி அந்த ப்ராமிஸ் எப்படி இருக்குன்னா இட்ஸ் ஃபார்மிங் த கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர் த மீனிங் ஆஃப் கன்சிடரேஷன் இஸ் ரிட்டன் பெனிஃபிட் தட் மீனிங் ஆஃப் கன்சிடரேஷன் இஸ் ரிட்டன் பெனிஃபிட் ஃபார் ஈச் அதர் வாட் இஸ் த ரிட்டன் பெனிஃபிட் ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க அக்ரிமெண்ட்னால் இட்ஸ் இன்வால்வ்ஸ் மோர் டூ ஆர் மோர் தென் டூ பார்ட்டிஸ் ஸோ ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ஏ வந்து சேல் பண்ணுறான் ஃபார் தட் ஏ சேல் பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன ரிட்டன் பெனிஃபிட் மணி சேம் ஆஸ் லைக் தட் பி வந்து வாங்குகிறான் இஸ் த பையர் ஸோ ஃபார் த அவனுக்கு என்ன ரிட்டன் பெனிஃபிட் அண்ட் என்ன அவன் வாங்குகிறான் காரோ பைக்கோ அதுக்கு அவனுக்கு ரிட்டன் பெனிஃபிட்ஸ் ஸோ கன்சிடரேஷன் இருந்தால் மட்டும்தான் வீ கேன் சே தட் இஸ் அ கான்ட்ராக்ட் தட் இஸ் அ அக்ரிமெண்ட் ஓகே அண்ட் அக்ரிமெண்ட் இஸ் எனி அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அரேஞ்ச்மெண்ட் ரீச் பிட்வீன் டூ ஆர் மோர் பார்ட்டிஸ் ஸோ அக்ரிமெண்ட்னாவே டூ ஆர் மோர் பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆனால் தான் அது வந்து அக்ரிமெண்ட் ஸோ அவங்களுக்குள்ள புரிதல் தான் அக்ரிமெண்ட் ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் தான் வீ கேன் கால்ட் ஆஸ் அக்ரிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் அக்ரிமெண்ட் இஸ் த டெசிஷன் பிட்வீன் டூ பீப்புள் டு ஷேர் த ரெண்ட் இன் அண்ட் அப்பார்ட்மெண்ட் ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டு பேர் வந்து தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது ரெண்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ தட் த திஸ் ஒன் இஸ் கால்ட் ஹேஸ் அக்ரிமெண்ட் ஸோ அவங்களோட புரிதல் அண்ட் அக்ரிமெண்ட் மே சிம்ப்ளி இன்வால்வ் ஒன் பார்ட்டி அக்செப்டிங் அனதர் பார்ட்டிஸ் ஆஃபர் ஸோ அக்ரிமெண்ட்னா என்னன்னா ஒரு பார்ட்டியோட ஆஃபரை இன்னொரு பார்ட்டி அக்செப்ட் பண்ணுறது தான் அக்ரிமெண்ட்

எ proposal when accepted becomes a promise. So, promise எப்போ நடக்குது ஒரு offer accept பண்ணிட்டோம் Offer is also called as proposal. So, offer இன்னொரு பேர் என்ன Proposal. அதை அக்செப்ட் பண்ணிட்டோன்னா தென் இட் பிகம்ஸ் a promise. அது ப்ராமிஸாக மாறுகிறது ப்ராமிஸ்ன என்ன வாக்குறுதி எக்ஸாம்பிள் ஏ ஆஃபர்ஸ் டு செல் ஹஸ் மோட்டார் சைக்கிள் டு பி ஃபோர் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஏன்றவன் அவனோட மோட்டார் சைக்கிளை பிக்கு சேல் பண்ணுறான் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ஸோ இஃப் ஏ ப்ரொப்போசல் இஸ் ஏ இஸ் ப்ரொபோசல் இஸ் அக்செப்டட் பை பி இட் பிகம்ஸ் அ ப்ராமிசஸ் ஸோ ஏவோட ஆஃபரை தட் இஸ் ப்ரொப்போசலை பி அக்செப்ட் பண்ணிட்டா பி வந்து ஏக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு ஓகே ஐ வில் பை யுவர் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு தென் இட் பிகம்ஸ் அ ப்ராமிஸ் ஓகேவா அந்த அக்செப்டை அதாவது அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இட் பிகம்ஸ் அ ப்ராமிஸ் அண்ட் அக்ரிமெண்ட் தஸ் கன்சீட்ஸ் ஆஃப் அ ப்ரொப்போசல் ஆர் அண்ட் ஆஃபர் பை ஒன் பர்சன் அண்ட் இட்ஸ் அக்சப்டன்ஸ் பை அனதர் தட் இஸ் அக்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் அக்ரிமெண்ட்னா ஒருத்தருடைய ஆஃபரை இன்னொருத்தர் வந்து அக்செப்ட் பண்ணும் போது அது அக்ரிமெண்டாக மாறுகிறது ஸோ அக்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆஃபர் ப்ளஸ் அக்சப்டன்ஸ் ஆப்ளிகேஷன் ஆப்ளிகேஷன்

An example of obligation is with the sale of your product such as an automobile. மொபைல் obligation ஆப்ளிகேஷன் என்ன ஒரு automobile. அது கார் ஓகே ஹியர் ஐ கேன் கிவன் அன் example. எக்ஸாம்பிள் CAR. கார் ஸோ கார் தான் வந்து இங்க ஆட்டோ மொபைலாக எடுத்துக்கிறோம் அவங்களோட ஆப்ளிகேஷன் ரெண்டு பார்ட்டி இருக்காங்க ஒரு பார்ட்டி சேல் பண்ணணும் அனதர் பார்ட்டி want to buy. ஒருத்தர் வந்து விற்கணும் ஒருத்தர் வாங்கணும் ஸோ ஒரு obligation ஆப்ளிகேஷன் சேல் பண்ணுறவரோட ஆப்ளிகேஷன் என்ன டு ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் ஆஃப் த கார் அப்போ என் அந்த கார் என்னோடய கார் அப்படின்னா அதை வந்து நான் அந்த ஓனர்ஷிப் டைட்டிலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் வாங்குறவருக்கு அதுதான் என்னோடய ஆப்ளிகேஷன் வைல் த அதர் ஹேஸ் ஆப்ளிகேஷன் டு பே ஃபார் இட் ஸோ நான் கார் வாங்க போகிறேன்னா அதுக்கு பே பண்ணணும் அது வந்து பையரோட ஆப்ளிகேஷன் ஓகே சேல் பண்ணுறவனோட ஆப்ளிகேஷனை டு ட்ரான்ஸ்ஃபர் த டைட்டில் ஆஃப் த ஓனர்ஷிப் அண்ட் தென் பையரோட ஆப்ளிகேஷனை டு பே ஃபார் தட் அவங்க வாங்கிறதுக்கு மணி பே பண்ணும் இதுதான் வந்து ஆப்ளிகேஷன்ஸ் ஸோ இட் ஹாஸ் டூ ஆப்ளிகேஷன்ஸ் ஒன் இஸ் சோஷியல் ஆப்ளிகேஷன் அண்ட் அனதர் இஸ் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் நமக்கு ரெண்டு ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஒன்று சோஷியல் அனதர் ஒன் இஸ் லீகல் லீகல் சட்டப்பூர்வமாக நேம்லேயே நமக்கு தெரியுது இட் இஸ் அ லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் மே கிவ் ரைஸ் டு ஏ சோஷியல் ஆப்ளிகேஷன் ஆர் எ லீகல் ஆப்ளிகேஷன் தோஸ் அக்ரிமெண்ட்ஸ்

அக்ரிமெண்ட்டாக தான் இருக்கும் பட் எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கேஸ் ஆஃப் எ சோஷியல் ஆர் டொமஸ்டிக் அக்ரிமெண்ட் சோஷியலுக்கு இன்னொரு பெயர் ட டொமஸ்டிக் அக்ரிமெண்டில் நம்ம வந்து இட் இட் இஸ் நாட் என்ஃபோர்சிபிள் அது வந்து அமல்படுத்தப்படாத சட்டம் கோர்ட்டு மூலம் அமல்படுத்தாதப்பட்ட சட்டம் தான் வந்து சோஷியல் ஆர் டொமஸ்டிக் அக்ரிமெண்ட்

ஸோ இப்போ லாக்டவுன் காலேஜுக்கு போகல இல்லை ஸ்கூலுக்கு போகலன்னா ஹீ ஸ்டாப் டு கிவ் தட் பாக்கெட் மணி கொடுக்குறதை நிறுத்திறார் ஓகேவா ஸோ அதுக்காக பாக்கெட் மணி கொடுக்குறத நிறுத்திட்டாருன்னு சொல்லிவிட்டு பையன் போய் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது ஸோ இட் இஸ் அ சோஷியல் ஆப்ளிகேஷன் டொமஸ்டிக் ஆப்ளிகேஷன் இட் இஸ் நாட் என்ஃபோர்சிபிள் இன்எ கோட் ஆஃப் திஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் சோஷியல் ஆப்ளிகேஷன் நெக்ஸ்ட்

செகண்ட் பாயிண்ட் அண்ட் அக்ரிமெண்ட் மே க்ரியேட்ஸ் சோஷியல் ஆர் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சோஷியலாகவும் இருக்கலாம் அல்லது லீகல் ஆப்ளிகேஷன்ஸாகவும் இருக்கலாம் ஓகே சோஷியல்னால் அதில் இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸியபுள் லீகல்னா இட் மஸ்ட் என்ஃபோர்ஸியபுள் காண்ட்ராக்டில் செகண்ட் பாயிண்ட் எ கான்ட்ராக்ட் க்ரியேட்ஸ் ஒன்லி லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ் ஸோ கான்ட்ராக்டில் வெறும் லீகல் ஆப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ரெண்டு பார்ட்டி இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் சட்டப்பூர்வமான வேண்டுகோள் அதாவது ஆப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் டு நாட் பிகம் கான்ட்ராக்ட்ஸ் ஸோ எல்லா அக்ரிமெண்ட்ஸும் நம்ம கான்ட்ராக்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா கான்ட்ராக்டு இட் ஆல்வேஸ் மஸ்ட் பி அண்ட் என்ஃபோர்ஸபுள் பட் கா அக்ரிமெண்ட்டில் நமக்கு சோஷியல் கூட ஒன்று வருது சோஷியல் ஆப்ளிகேஷன் இருக்குது ஸோ ஆல் அக்ரிமெண்ட்ஸ் டு நாட் பிகம் கான்ட்ராக்ட் ஹியூர் கான்ட்ராக்டில் ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அக்ரிமெண்ட்ஸ் ஸோ இங்கே எல்லா கான்ட்ராக்ட்ஸுமே அக்ரிமெண்ட்ஸ் தான் ஏன்னா லீகலி இட் இஸ் பைண்டிங் ஸோ ஆல் த அக்ரிமெண்ட்ஸ் இங்கே வந்து எல்லா கான்ட்ராக்டும் பேஸ்ட் ஆன் அதோட அடிப்படையே வந்து அக்ரிமெண்ட் தான் பிகாஸ் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம் கான்ட்ராக்ட் இன்னொரு பேர் அக்ரிமெண்ட்ஸ் ஸோ அதோட அடிப்படைய அடிப்படையே வந்து அக்ரிமெண்ட்ஸ் தான் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ